தெய்வத்தின் குரல். ஸ்ரத்தை வேதத்திடமும் குருவிடமும். நடுவிலே ஒன்று சொன்னேன், ஏதாவது ஒன்றுக்கு ஸ்வயபுத்தியை கீழ்ப்படிய பண்ணி நம்பிக்கையோடு அடக்கமாக ஏற்றுக்கொள்கிறதே ஒரு உசந்த அனுபவத்தை கொடுத்துவிடும் என்று. இத்தனை நீட்டி சொன்னதற்குத்தான் சின்னதாக ஒரே வார்த்தை ஸ்ரத்தை என்று இருக்கிறது. வேதத்திலும் அதை அனுசரித்த தர்மசாஸ்திரத்திலும் அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லும் ஆச்சாரியனிடமும் நமக்கெல்லாம் அது ஒன்று இருந்துவிட்டால் போதும், வேறே ஒன்றுமே வேண்டாம். புத்தியால்தான் நாம் வெளிலோகத்தில் சகலமும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே புத்திதான் உள்ளோகத்தில் நம் பரம தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமலும் குறுக்கே நிற்கிறது. அம்பாள் அதை இப்படி பண்ணி போட்டிருக்கிறார். அப்படி சோதனை ஒரு பக்கம் பண்ணினாலும் இன்னொரு பக்கம் சிரித்து அந்த புத்திக்கு புத்தி சொல்லி உனக்கு உள்ளோக்கத்தில் பிரவேசித்து தத்வார்த்தம் தெரிந்து கொள்ள அதிகாரம் அத்தாரிட்டி அத்தாரிட்டி என்றேனே, அது இல்லை. அந்த லோக சமாச்சாரம் ஈஸ்வரனே வேதமாக கொடுத்து ரிஷிகள் மூலம் வெளிவந்திருப்பதில் தான் இருக்கிறது. ஆகவே உள் லோக வழிக்கு குறுக்கே நிற்கிற புத்தியை படுக்க போட்டு வேத சாஸ்திரங்களை பிடித்து கொண்டு போ என்று எடுத்து கூறி நல்லபடியாக திரும்பிவிட மகான்களை ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைக்கிறார்.